ஹாய், வாங்க. இன்னைக்கு டே ஃபைவ் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்துடலாம். 87.8 இருக்கேன். எப்பவும் போல் எழுதிக்கிறேன். நேற்றுக்கு இன்றைக்கும் 200 கிராம் வித்தியாசம் இருக்குது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் போல் டீ போட்டுட்டு சுகர் போடாமல் அதில் இந்த மில்கி மிஸ்ட் அன்சால்ட்டட் பட்டரை நான் டைரெக்டாக டீயில் சேர்த்துக்கிறேன். டீ நல்லா சூடாக இருக்கும் போது சேர்த்தோன்னா அந்த பட்டர்லாம் அப்படியே உருகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் பாதாமை வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். எனக்கு எப்பெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ, பசிக்குதோ, அப்போல்லாம் சும்மா ஒரு 4 நாள் எடுத்து சாப்பிடுவேன். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நெய் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி காய்கறிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி சமைப்பேன். நான் இப்போது நெய் ஊற்றி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். லன்ச்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை 3 பீஸும் குழம்பு மீன் 1 பீஸும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 1 கொய்யா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஈவினிங் 20 மினிட்ஸ் ட்ரெட்மில்லில் நடந்துட்டேன். ஈவினிங் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த டைம் நான் 20 மினிட்ஸ் நடந்துடுவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ரசம் வச்சுருந்தேன். அந்த ரசத்துலேருந்து நான் 1 கிளாஸ் ரசம் மட்டும் குடித்தேன். தக்காளி ரசம் வச்சுருந்தேன். சரி, ஏதாவது குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் நைட்டுக்கு தக்காளி ரசம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 5வது நாள் முடிஞ்சிடுச்சு.